வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இந்த சேனலில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு அல்ஜிப்ரால ex-3.3 சம்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து எக்ஸ்பேண்ட் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 3m + 5 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா, இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா a + b² ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இது இதனோட ஃபார்முலா வந்து a² + 2ab + b². இப்போ நமக்கு வந்து இதில் ஏ வந்து 3m, பி வந்து 5. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஏக்கு பதிலாக இதை போடணும், பிக்கு பதிலாக 5 போடணும். அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் என்ன இருக்குது, 3m² 2 ஏபின்னா 2a × b அர்த்தம். ஏக்கு 3m போடணும், பிக்கு 5 போடணும், ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 5² போடணும். இப்போ இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். 3m² 3×3m² அர்த்தம். 3×3 9m² ப்ளஸ் இப்போ இதில் மூணுமே மல்டிப்ளை பண்ணோம். 2×3 வந்து 6, 6×5 வந்து 30. ஒரு எம் இருக்கிறதுனால அந்த எம் அப்படியே வரும். 5×5 வந்து 25. ஸோ நமக்கு ஆன்சர் இதுதான். செகண்ட் சம் பாருங்கள், 5p − 1² இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா a − b² ஃபார்மில் இருக்குது. இதனோட ஃபார்முலா வந்து a² − 2ab + b². நமக்கு ஏ வந்து 5p, பி வந்து 1. இப்போ 5p − 1² அந்த மாதிரி நம்ம போட்டோன்னா, இப்போ ஏக்கு பதிலாக 5p² 2×5p × 1 அப்புறம் +1² வரும். அதே மாதிரி இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 5×5 = 25p², 2×5 = 10, 10×1 = 10p + 1×1 = 1. இது ஆன்சர். இப்போ அடுத்த சம் வந்து 2n − 1 வந்து நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 2n − 1 2n + 3 இப்படி வந்து சம் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா x + a x + b ஃபார்மில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா x² + a + bx + ab. இப்போ நம்ம வந்து x ஓட இடத்துல வந்து நமக்கு 2n இருக்குது. ஸோ x வந்து 2n எடுத்துக்கணும். ஏ வந்து −1, பி வந்து இங்கே 3 இருக்குல்ல 3. ஸோ நம்ம இதை வந்து இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2n − 1 2n + 3 வந்துச்சுன்னா, இப்போ வந்து x² பதிலாக 2n² வரும். ப்ளஸ் a + b, ஏ வந்து நமக்கு −1, ஸோ அந்த −1 அப்படியே போட்டுக்கணும். ப்ளஸ் பிக்கு பதிலாக 3 போட்டுக்கணும். ஏபின்னா இங்கே வந்து ப்ராக்கெட் போட்டு சைடில் x இருக்கிறதுனால 2n போட்டுக்கிறோம். ப்ளஸ் இந்த ஏபிக்கு பதிலாக −1 + 3 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம பண்ணோம்னா 2×2 = 4n². இப்போது +3 − 1 இதை வந்து மைனஸ் பண்ணி +2 ஆன்சர் வரும். 2×2n அப்படியே போட்டுக்கிறாங்க. இதை ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1×3 = 3. அப்போது நமக்கு −9 இருக்கிறதுனால −3 வரும். இப்போ என்னென்னா அந்த 4n² அப்படியே போட்டுக்கணும். 2×2 = 4n − 3. ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும். அடுத்து சம் பார்க்கலாம், 4p² − 25q² இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா a² − b² இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதலாம். ஷார்ட்டாக எழுதலான்னா எப்படி பண்ணலான்னா, இந்த 4 வந்து இது பிக்கு மட்டும் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹோல் ஸ்கொயராக எடுக்கணும்னா இதையும் வந்து நம்ம ரூட் பண்ணணும். 2×2 = 4 வருமா, அப்போ வந்து 2p எடுத்துக்கலாம், ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். −5×5 = 25. ஸோ 5q² ஆகிடும். இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா a² − b² ஃபார்மில் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து a + b a − b. a + b நமக்கு என்னது 2p, பி என்னது 5q. ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். a² பதிலாக போட்டிருக்காங்க, b² பதிலாக போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து a + b பதிலாக 2p + 5q, a − b பதிலாக 2p − 5q போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதுதான் ஆன்சர். இதை வந்து நம்ம இன்னும் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வந்து போட்டுக்கலாம் ஆன்சர். இதுதான் ஆன்சர். இந்த மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரானந்தினி மேக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த சம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.